வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சோ இன்னைக்கு 10th அக்டோபர் சர்வர் ஷோவோட ப்ரோமோ வந்து பாத்துறோம் எல்லாரும் செம்ம ட்விஸ்ட் இன்னைக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு ட்விஸ்ட் பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் சூப்பர் ஃபன் ஃபீலிங்கா இருக்காது த்ரில்லிங்கா இருக்கும் நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன் பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ மார்னிங் 7:00 ரிலீஸ் ஆன ப்ரோமோல வந்து சரணை வந்து அர்ஜுன் சார் கேக்குறாரு எல்லாரும் ட்ரைபல் பஞ்சாயத்து வந்துட்டாங்க சோ சரணை கேக்குறாங்க சரண கேட்கல ஃபோர்த் மெம்பர் வந்து ஓட்டட் அவுட் வந்து சரண்னு காமிக்கிறாங்க ஸோ சரண கேட்குறாங்க நீங்கள் வந்து ஏன் இப்படி ஃபோன் கால் பண்ணீங்க அப்படின்னு அதுக்கு கேட்டுட்டு டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சீங்களான்னு கேட்டாங்க டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை சார் நான் தப்பு பண்ணிட்டேன் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சரண் வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து சரணை ஓட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுது மோஸ்ட்லி நான் திங்க் பண்ணவே இல்லை சரணை ஓட் பண்ணுவாங்கன்னு ஏன்னா நந்தா வந்து அவ்வளோ ஒரு ஷோவோட இதுவே வந்து கொடுக்குறாங்க அதை வந்து அவங்க செய்ய மாட்டாங்கன்னு பிரேக் பண்ணாங்க ரூல்ஸை ஸோ அவரும் இதையும் அதே மாதிரி தான் ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு இதில் பல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது அதாவது ஃபோன் கால் பண்ணி பேசி பல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பப்ளிக் ஆடியன்ஸோட ஓட் இருந்தால் பிக் பாஸ்னால் நம்ம வந்து ஆப்வியஸாக ஷோ விட்டு டெர்மினேட் பண்ணிடுவாங்க இதில் ஆடியன்ஸோட ஓட்டெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இதில் பல்ஸ் தெரிஞ்சு அவர் அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடுறாங்கிறது இதில் மேபி கேட்குற ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் எப்படி பண்ணுறேன் மற்றவங்களே எப்படி பண்ணுறாங்க இன்னும் நான் என்ன எஃபெக்ட் போடணும் அந்த மாதிரி கேட்டிருந்துருக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க பட் பல்ஸ் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுறது இன்னும் என்ன எஃபர்ட் போட்டு விளையாடலாம் அதுக்கு மேலே அவரோட திறமையில தான் இருக்குது அந்த எஃபர்ட் போட்டு விளையாடுறதுல ஸோ இதில் ஃபோன் பண்ணி கேட்டு என்ன தெரியல பட் ஒரு குட் பிளேயர் ஆக்சுவலி சரண் வந்து சரண் எலிமினேட் ஆகலை செகண்ட் ப்ரோமோவில் அதையும் வந்து லீக் ஆன மாதிரி அதையும் வந்து சொல்லிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ப்ரோமோவில் வந்து சாரி கேட்குறாரு சரண் அதுக்கப்புறம் நந்தாட்ட வந்து கேட்குறாங்க உங்கள் டீம் மெம்பர்ஸில் யாராவது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க நந்தா வந்து டீம்லேருந்து எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்படி பார்த்தா நந்தாவே தான் எலிமினேட் பண்ணும் பனிஷ்மெண்ட் டாஸ்க் பண்ணதுக்கு ரூல்ஸ் பிரேக் பண்ணதுக்கு கொஞ்சம் கன்னிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு நந்தா சொல்கிறது விக்ராந்த் சொல்கிறதுக்கும் நந்தா சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸுக்கு மேபி விக்ராந்த்தை கேட்டால் கூட எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியல மேபி எல்லோரும் எஃபெக்ட் போட்டு தான் செஞ்சிட்ருக்குறாங்க அவர் பண்ண தப்பு தான் பட் எலிமினேட் பண்ணுற அளவுக்கு அவர் தப்பு பண்ணல மேபி வேறு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம் எலிமினேட் பண்ணுற அளவுக்கு ஓட் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு நல்ல பிளேயரை வேணும்னே அவங்க எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது நல்ல மைண்ட் கேமும் நல்லா பண்ணுறாரு ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாரு ஷரணு ஒரு பூஸ்டப் மாதிரி தான் அவர் இருக்கிற டீமில் நல்லா ப்ளே பண்ணுறாரு பட் அவர் எலிமினேட் ஆகிட்டா சீரீஸாக வந்து வருத்தமாக தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ப்ரோமோவில் வந்து இந்த மாதிரி எலிமினேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நந்தா சொல்கிறாரு செகண்ட் ப்ரோமோவில் என்ன சொல்கிறாங்கன்னா எலிமினேட் வந்து வந்துட்டார் முன்னாடி அந்த சிலம்பு எடுத்து உடைக்கிறாங்க அந்த டாஸ்கில் இதில் தங்கமுத்து இருந்தால் யூ ஆர் சேவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு தங்கமுத்து கிடச்சிருச்சு யாருக்குமே கிடைக்கல ராம் காயத்ரி பார்வதி தென் யார் இந்திரஜா நாலு பேர்த்து கிடைக்கல இவருக்கு 5th பர்சனாக இவருக்கு கிடச்சிருக்குது ஸோ அந்த தங்கமுத்து கிடைச்சவங்களுக்கு வேற யாராவது எலிமினேட் பண்ண சூஸ் பண்ணலாங்கிறது இன்றைக்கி தான் ரிவீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னாங்களா தெரியல பட் இன்றைக்கி தான் ரிவீல் பண்ணுறாங்க ஸோ செம்ம ட்விஸ்ட் இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க ஸோ ஆப்வியஸாக பெசன் ரவி தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வீக்கஸ்ட் கண்டஸ்டண்டில் வேறு யாரையும் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய் அப்படியே பண்ணால் எப்படி காயத்ரி சொன்னாங்க அது மாதிரி பண்ணாக்கா ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை தூக்கின மாதிரி இருக்கும் ஸோ சரண் வந்து அதை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவரோட ஃபேஸில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் பார்க்கணும் பயங்கர ஹாப்பினஸ்ஸாக இருந்தார் ஆப்வியஸாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு இருக்க போகுது எபிசோடு ஸோ இன்றைக்கி ஈவினிங் நைட்டு பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் த்ரில்லிங்காக ஒரு மூவி பார்க்குற மாதிரி பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நைட்டு மீட் பண்ணுறேன் ப்ரோமோஸ்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்கள் சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைட்டு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மச் லவ் காட் பிளஸ் பாய்